மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று பெண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், இந்த பெண்ணோட கர்ப்பப்பை நல்லா இருக்கா. எல்லா தாய்மார்களுக்கும் உள்ள ஒரு மனக்கவலை, இந்த பெண் குழந்தை பிறந்தோன்னே இந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை நல்லா இருக்குமா, கருமுட்டைகள் நல்லா வளருமா, இந்த பெண் பருவமடைவாங்களா, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் பெண்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி பல நேரங்களில் எனக்கு தெரிஞ்சு பல மதர்ஸ், சில தாய்மார்கள் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோடு வருவாங்க. டாக்டர், என் குழந்தையோட, என் பொண்ணோட யூட்ரஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, அதில் யூட்ரஸோட சைஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு உடனே, டாக்டர் இந்த யூட்ரஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க, இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டு வருவாங்க. ஸோ ஒரு பெண் குழந்தைக்கு கர்ப்பப்பை எந்த அளவில் இருக்கணும், இது எந்த அளவில் இருந்தால் நார்மல், இது எப்பொழுது இதை பற்றி ஒரு பிரச்சனை வரலாம் என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஸோ ஒரு நார்மலாக ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பை என்பது 3 முதல் 4.5 சென்டிமீட்டர் அளவில் இருக்கும். ஸோ இந்த கர்ப்பப்பை ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம ஒரு பருவமடைந்த பெண்ணுக்கு, மாதவிலக்கில் வந்த பெண்ணுக்கு, ஒரு கர்ப்பம் எதிர்நோக்கிற பெண்ணுக்கு பியர் ஷேப்னு சொல்லுவோம், இந்த பேரிக்காய் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம், ஒரு ஹார்ட் மாதிரி பியர் ஷேப்டாக இருக்கும். கர்ப்பப்பையோட முன்பகுதி, அதாவது மேல் பகுதி, ஃபண்டஸ், உடல் பகுதி பாடி, மற்றும் யூட்ரஸோட மவுத், சர்விக்ஸ், இந்த 3 விஷயங்களும் இருக்குது ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு கர்ப்பப்பையோட மேல் பகுதி, உடற்பகுதி, அடிப்பகுதி, இந்த 3 வந்து ஒரு ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு 6 சென்டிமீட்டர்ஸ் அளவில் இருக்கிற கர்ப்பப்பை தான் ஒரு பெண் பருவமடைந்த பெண்ணுக்கு இருக்கும், இல்லை பருவமடை போகிற நிலையில் இருக்கும். பிறந்த குழந்தைக்கு 3 முதல் 4 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர் அதோட வால்யூம் வந்து 3 × 1.3, இந்த ரேஞ்ச் வால்யூமில் ஒரு கர்ப்பப்பை இருக்கும், அந்த டிபியூல் மாதிரி இருக்கும். இந்த பெண் குழந்தை ஒரு 8 வயது 9 வயது ஆகும்போது ஹார்மோன் மாற்றங்களோட தூண்டுதல்னால கொஞ்சம் இந்த கர்ப்பப்பை 4.5 to 5 சென்டிமீட்டர் இருக்கும். பருவமடைகிற ஸ்டேஜில் ஒரு 12-13 வயதில் பருவமடையும் போது 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். இந்த பெண் ஒரு 18-20 வயது ஆகும்போது கிட்டத்தட்ட 5.8 to 6 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்கும். அந்த கர்ப்பப்பையோட மேல் பகுதி, யூட்ரஸ் ஃபண்டஸும் பாடியும் 2:1 ப்ரப்போர்ஷன், சர்வைக்கல் லென்த், யூட்ரஸோட மவுத் லென்த்தும் பாடியும் 2:1 ரேஷியோவில் இருக்கும். ஸோ அது ஒரு 4 சென்டிமீட்டர்ஸும், சர்விக்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு கர்ப்பப்பையோட நார்மல் லென்த். ஸோ அதனால் ஒரு பெண் குழந்தை ஒரு 7 வயசு 8 வயசுலாம் கர்ப்பப்பையோட லென்த் 4 சென்டிமீட்டர் 4.75 இஸ் நார்மல். ஆனால் இந்த பெண் குழந்தைகளுக்கு பொதுவாக நம்ம தாய்மார்கள் வந்து மாதவிலக்கு பருவமடையில், ஒரு 15 வயதில் பருவமடையலைன்னா மருத்துவர் பார்க்குறாங்க, 16 வயது வரைக்கும் மாதவிலக்கு வரலை, மென்சஸ் வரலைன்னா ப்ரைமரி அமினோரியான்னு சொல்கிறோம். ஸோ ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 12 வயசுலேயே குழந்தைங்க வந்து ரொம்ப இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு அவேர்னஸோடு இருக்கிறாங்க. நிறைய பெண் குழந்தைங்க நான் பார்க்குறேன், 12 வயசுலேயே அவங்க அம்மா கூப்பிட்டுருவாங்க, என்னென்ன ஏஜ் அட்டன் பண்ணல மேடம் அப்படிம்பாங்க. என்னங்க அதுக்குள்ளே 12 வயசில் கூப்பிட்டு வரீங்க, நீங்கள் எத்தனை வயசில் அங்கே ஏஜ் அட்டன் பண்ணீங்க? நான் 14 இயர்ஸில். அப்படியே உங்கள் பெண் குழந்தைய 12 வயசுலேயே கூட்டிகிட்டு வரீங்க, இல்லை இவ்வளோட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களாம், அதனால் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படிங்கிற அளவில் பெண் குழந்தைகள் பள்ளிகளிலும் சரி, அவங்களுடைய மற்ற வேலை பார்க்குற இடத்துல அவங்களோட தாய்மார்களுக்கும் சரி, இதை பற்றி பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு. ஸோ ஒரு பெண் குழந்தை 14 வயது ஆகும்போது சில மாற்றங்கள் இருக்கும், மார்பகத்தில் சில மாற்றங்கள் இருக்கும், அக்கள் அது ஆக்சிலால் ஹேர் க்ரோத் இருக்கும், மற்றும் பெண் உறுப்பில் ஹேரோட டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் சில மாற்றங்கள் மாதவிலக்கு வருவதற்கு முன்பே சில மாற்றங்கள் இருக்கும். இதை பிபார்க்கி, அடினார்க்கி, மெனார்க்கின்னு சொல்கிறோம். பிபார்க்கி தான் முதல் முக்கியமான விஷயம். பிபார்க்கிங்கிறது வந்து அந்த பிபஸ் ஹேரில் உள்ள ஹேர் க்ரோத்து, தீலார்க்கி அப்படிங்கிறது மார்பக மாற்றங்கள். இந்த இரண்டும் ஒவ்வொரு ஸ்டேஜஸில் இருக்கும். ஸோ முதலில் ஆரம்பிப்பது மார்பகம் வளர்ச்சியில் வித்தியாசங்கள் இருக்கலாம். முதல்ல வந்து ஒரு நாடியூலாக இருக்கும் அந்த மார்பகம், அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சின்ன கொஞ்சம் அந்த மார்பகத்தோட வளர்ச்சி இருக்கும். அது ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கும், அந்த ஸ்டேஜஸ் படி மாற்றங்கள் சரியான முறையில் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பொதுவாக ஒரு 14 வயது ஆகும்போது பருவமடைவதற்கு முன்பு சில வகையான மாற்றங்கள் மார்பகத்திலும் சரி, அந்த ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் சரி, சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சில ஆரம்ப நிலையில் இதை பார்க்கும்போது இந்த பெண் குழந்தைக்கு அந்த சீரான மாற்றங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது அனுசரிக்க கண்டிப்பாக அனுமானிக்க முடியும். இந்த மாற்றங்கள் எதுவும் இல்லை,
மார்பக வளர்ச்சி இல்லை, அந்த ஹேர் க்ரோத்லாம் இல்லை, ஒரு 14 வயது வரைக்கும் வந்தால் அப்போ நீங்கள் மருத்துவரை சென்று இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இல்லை, என் பெண் குழந்தைக்கு ஏதா பிரச்சனைகள் இருக்குமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி 15 வயது 16 வயது ஆக வரைக்கும் பருவம் அடையலைனாலும் கண்டிப்பாக மருத்துவரை சென்று பார்க்க வேண்டும். ஒரு விதமாக ஒரு பிரச்சனைகள், அதாவது இன்றும் 10,000 பெண் குழந்தைக்கு கர்ப்பப்பை வளர்ச்சியில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஸோ ஒரு பெண் குழந்தை 16 வயதில் பருவம் அடையலை, இப்போ என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கலாம், இது எந்த வகையில் சரிப்படுத்தலாம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு 16 வயதில் ஒரு பெண் குழந்தை பருவம் அடையலைன்னா 2 காரணம் தான். 1, கர்ப்பப்பை இல்லாமல் இருக்கலாம். 2, கர்ப்பப்பை இருந்து அந்த கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்ஸ் சினைப்பையிலேருந்து வருவது இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஒரு கர்ப்பப்பையோட வளர்ச்சிக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் குழந்தை பறக்கும்போது ஒரு 3-4 சென்டிமீட்டர் இருக்கிற கர்ப்பப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வதற்கு முக்கியமான காரணம் சில ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் என்ற ஹார்மோன் தான் இந்த கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு முக்கியமான தேவை. ஸோ நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் 2 ஹார்மோன் டிபெண்டன்ட் ஆர்கன்ஸ் இருக்கு, ஈஸ்ட்ரஜன் டிபெண்டன்ட். 1 கர்ப்பப்பை, 2 மார்பகம். ஸோ இவை இரண்டும் கரெக்டாக வளர்ச்சி ஆகும்போது சில கோரலேஷன்ஸோடு இருக்கும். இந்த சினைப்பையில் முட்டைகள் இருக்கும், இந்த முட்டைகள் வந்து வளர்ச்சி அடையாத ஸ்டேஜில் இருக்கும். இந்த முட்டைகள் வளர ஆரம்பிக்கும் பொழுது இதிலிருந்து தான் அந்த ஈஸ்ட்ரஜன் லெவல் வருகிறது. ஸோ ஈஸ்ட்ரஜனோட முக்கியமான சோர்ஸ் வந்து சினைப்பை. ஸோ சினைப்பை சீராக இருக்கிற பெண்களுக்கு ஒரு 11 வயது ஆகும்பொழுதே இந்த ஹார்மோன் மாற்றங்கள்னால கர்ப்பப்பை வளர ஆரம்பிக்கும். கர்ப்பப்பையில் உள் சுவர், அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் சொல்லுவோம், இந்த லைனிங் லேயர்ஸ் இந்த ஈஸ்ட்ரஜனோட தூண்டுதலில் வளர ஆரம்பிக்கும். ஸோ இது வளர்ச்சியாகி ஒரு ஸ்டேஜில் நல்லா வளர்ந்த பிறகு தான் பருவம் அடைகின்றது ஆரம்ப நிலை ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுகிறது? சினை முட்டைகள் வெளியாகும் பொழுது இந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு வருவதற்கான ஆரம்பம் ஏற்படுது. ஸோ அந்த வகையில் ஒரு சினை முட்டைகள் வளரும்போது அதிலிருந்து வரும் ஹார்மோனோட தூண்டுதலில் தான் இந்த கர்ப்பப்பையின் வளர்ச்சி, கர்ப்பப்பையோட லென்த்து, வித்து, திக்னஸ், வால்யூம் இவை அனைத்தும் அதிகரிக்கிறது. ஸோ அந்த வகையில் ஒரு 15 வயதாகும் பெண்ணுக்கு பருவம் அடையும் பொழுது கர்ப்பப்பையோட லென்த்து 5-6 சென்டிமீட்டர், அதோடய வித்து 3-4 சென்டிமீட்டர், அதோடய வால்யூம் 5-6 சென்டிமீட்டர்ஸ் வால்யூமில் இருக்கும். அதோட அதோட யூட்ரஸ் அண்ட் ஃபண்டஸ் வந்து 4 சென்டிமீட்டர்ஸ், கர்ப்பவாய் சர்விக்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு நார்மல். ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால பிறவியில், அதாவது இந்த பெண் குழந்தை வளரும்போது தாய் வயிற்றில் இருக்கும்போது ஏற்படுற சில மாற்றங்கள்னால சில பெண் குழந்தைகளுக்கு, அதாவது 1 in 20,000 சில்ட்ரனுக்கு சினை பையே இல்லாமல் பிறக்கும், அதாவது ஓவரி இல்லாமல் இருக்கும். இந்த ஓவரி, ஏன்னா ஓவரி உருவாகுவது ஒரு டிஷ்யூலேருந்து வருகிறது, யூட்ரஸ் வருவது ஒரு டிஷ்யூலேருந்து வருகிறது. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆரிஜின். இது ரெண்டும் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுனா கூட இது உருவாகிற டிஷ்யூ ஆரிஜின் வந்து வித்தியாசம். அதனால தான் நிறைய நேரங்களை பார்த்தா சில பெண் குழந்தைகளுக்கு யூட்ரஸ் இருக்கும், ஓவரீஸ் இருக்காது. சில பெண்களுக்கு ஓவரீஸ் இருக்கும், யூட்ரஸ் இருக்காது. ஏன்னா இது ரெண்டுமே வெவ்வேறு உறுப்புகள்லேருந்து, வெவ்வேறு திசுக்கள்லேருந்து வரதுனால இந்த வித்தியாசங்கள் ஏற்படுது. ஸோ அந்த வகையில் ஒரு பெண் குழந்தை பருவம் அடையாததுக்கு 1, கர்ப்பப்பை இல்லாமல் இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பை வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம். வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த சினைப்பை இல்லாமல் இருக்கலாம், இல்லை சினைப்பை இருந்து அதில் முட்டைகள் சீரான அளவில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையும் சினைப்பையும் இருந்து இந்த முட்டை வளர்ச்சியை தூண்டுவதற்கு மூளையிலிருந்து சில ஹார்மோன்ஸ் வரும், இந்த ஹார்மோன் வருவது இல்லாமல் இருக்கலாம். அதாவது ஹைப்போகோனடோட்ராஃபிக் ஹைப்போகோனாடிசம் சொல்கிறோம். அதாவது மூளையிலேருந்து பிட்யூட்டரியிலேருந்து சில ஹார்மோன்ஸ் தான் முட்டைகளை தூண்டுது. இந்த முட்டைகள் தூண்டும் பொழுது முட்டைகள்லேருந்து வர ஹார்மோன் தான் கர்ப்பப்பையை தூண்டுது. ஸோ இவையெல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சீராக நடந்தால் தான் இந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை வளரும், கர்ப்பப்பையில் மாற்றங்கள், அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் மாற்றம் இருக்கும், மாதவிலக்கு கரெக்டாகும். ஸோ இது ஏதாவது ஒரு விஷயங்களில் தடையோ பிரச்சனையோ மாற்றங்களோ ஏற்பட்டால் கண்டிப்பாக மாதவிலக்கு வராது. ஸோ ஒரு 16 வயது ஆகியும் பருவமடையாத பெண்ணுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், சில ரத்த டெஸ்ட் ஹார்மோன்ஸ் பார்க்கணும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கணும், தேவையென்றால் எம்ஆர்ஐ பெல்விஸ் எடுக்கணும், யூட்ரஸ் இருக்கிறதா, என்ன கண்டிஷனில் இருக்கிறது, எந்த அளவில் இருக்கிறது என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சினைப்பைனா சினைப்பை நல்லாயிருக்கா, அதில் முட்டைகள் இருக்கிறதா, அதோடய வளர்ச்சிகள் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்கணும். 3வது, மூளையில் ஏதாவது மாற்றங்கள், சிடி ஸ்கேன், இந்த பிட்யூட்ரி சுரப்பி என்ன லெவலில் இருக்குது, அதில் ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா. இந்த 3 முக்கியமான விஷயங்களை ஒரு பருவமடையாத பெண்ணை
கண்டிப்பாக பரிசோதிக்கும் போது செய்யப்பட வேண்டிய முக்கியமான அடிப்படையான பரிசோதனைகள். ஸோ இந்த வகையில் ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது கர்ப்பப்பையே இல்லாமல் பிறப்பது மே ராக்கெட்டான்சி ஹாஸ்னர் குஷ்னர் சின்ரோம் சொல்கிறோம், MRKHS சின்ரோம். அது வந்து அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடித்ததுனால அவர் பேர் வச்சுருக்காங்க. இத்தகைய பெண்களுக்கு சினைப்பை நல்லாயிருக்கும், சினை முட்டைகள்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் கர்ப்பப்பை வளருகிற டிவியூல்ஸ், அந்த பேராநெஃப்ரிஸ் நீசோநெஃப்ரிக் டாக் சொல்லுவோம், இது சீரான முறையில் வளராததுனால கர்ப்பப்பை வளர்ச்சி சீராக இல்லாமல் ஒரு ரெடிமெண்ட்ரியாக ஒரு நாடல் மாதிரி இருக்கும். சில பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதி மட்டும் கர்ப்பப்பை வளர்ந்து சின்னதாக இருக்கும். சில நேரங்களில் கர்ப்பப்பையோட மேல் பகுதி வளர்ந்துருக்கும், கீழ்ப்பகுதி வளராமல் இருக்கும். பல நேரங்களில் கர்ப்பப்பை நல்ல முறையில் இருக்கும், ஆனால் அந்த கர்ப்பவாயை வெஜைனா கிட்டே வருகிற கர்ப்பவாயை வளராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் அதோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இந்த பெண் குழந்தைக்கு பருவமடையாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதில் என்ன குறை என்பதை இந்த டெஸ்ட்கள் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதன் மூலமாக இதற்கான தீர்வான சிகிச்சை முறைகளை முடிவு செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது யூட்ரஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, சினைப்பையில் முட்டைகள் இல்லை, சினைப்பையே இல்லை. ஸோ பொதுவாக இந்த மாதிரி இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு முதல் விஷயம், இந்த கர்ப்பப்பை வளர்ச்சி வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இந்த கர்ப்பப்பை வளர வைத்து மாதவிலக்கு வர வைக்க முடியுமா? கண்டிப்பாக வர வைக்க முடியும். இதன் முடி தொடர்ச்சியாக கண்டிப்பாக நல்ல ஒரு ஹார்மோன்ஸ் லெவல் கொடுத்து இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸை, இந்த சினைப்பையிலேருந்து வரக்கூடிய ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸை மருந்துகள் மாத்திரைகள் இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுத்து கர்ப்பப்பையை வளர வைத்து அதன் மூலமாக இந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு வருவது, கர்ப்பப்பை வளர்ச்சி சீராவது என்ற எல்லா விஷயத்தையும் சரி செய்ய முடியும். ஸோ ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பொழுது பருவமடையாவிட்டால் கண்டிப்பாக கர்ப்பப்பை சின்ன கர்ப்பப்பையாக இருந்தால் இதை வளர வைப்பதற்கு என்னென்ன அடிப்படையான காரணங்கள் என்பதை பரிசோதித்து அதனை கொடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக மாதவிலக்கு வர வைக்க முடியும். ஸோ பெண் குழந்தைகள் பருவமடையாவிட்டால் கண்டிப்பாக 15 வயதானவுன்னு முழுமையான பரிசோதனை, மார்பக பரிசோதனை, அக்சிலா மற்றும் பெண் உறுப்பில் ஹேர் க்ரோத்தோட டிஸ்ட்ரிபியூஷன், கர்ப்பப்பையோட அளவு, சினைப்பை இருக்கிறதா எப்படி இருக்கிறது, அதில் இருக்கிற முட்டைகள் என்ன லெவலில் இருக்குது, தைராய்டு சுரப்பிகள் சீராக இருக்கா, தலையில் உள்ள பிட்யூட்ரி சுரப்பி சரியாக இருக்கா, இவை அனைத்தும் சீராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு வந்திருக்கும். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக பருவமடைவது தடையாகும். ஸோ பருவமடையாத பெண்கள், பிரைமரி அமெனோரியா பெண்கள் கண்டிப்பாக உடனே மருத்துவரை 16 வயதான அணுகி என்ன குறைபாடுகள், எந்த லெவலில் ப்ராப்ளம், அதை எவ்வாறு சரி செய்வது என்பதை முறையாக பரிசோதித்து சீரான முறையில் வைத்தியம் செய்தால் கண்டிப்பாக மாதவிலக்கு வர வைக்க முடியும். இன்றும் கர்ப்பப்பை எவ்வளவு சிறிதாக பிறவியில் இருந்தாலும் முறையான சிகிச்சை முறைகளை தகுதி பெற்ற மருத்துவரின் கண்காணிப்பின் பேரில் கரெக்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கர்ப்பப்பையை வளர வைக்க முடியும், மாதவிலக்கை வர வைக்க முடியும். இதன் மூலமாக பருவமடையவில்லை என்ற இயக்கத்தில் இருக்கிற பல தாய்மார்களோட மனக்கவலையும் நீங்கும். ஸோ கர்ப்பப்பை வளர்ச்சி முறையாக பார்த்தா கண்டிப்பாக சரி செய்யலாம், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் பெண் குழந்தைக்கு 14 வயதாகி மாற்றங்கள், மார்பக மாற்றங்களோ ஹேர் க்ரோத்தாக இல்லைன்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகி பரிசோதித்துக் கொள்ளுங்கள். 16 வயது வரைக்கும் பருவமடையலைன்னா கண்டிப்பாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது என்றும் சிறந்தது.